கோவை மாநகர காவல்துறை நடத்திய விசாரணை மேலா பல நாட்களாக நிலுவையில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி எட்டு மனுக்கள் மீது உடனடி தீர்வு கோவை மாநகர காவல் அலுவலகத்தில் மனு விசாரணை மேலா நடைபெற்றது விசாரணை மேலாவிற்காக கோவை மாநகரில் உள்ள அனைத்து காவல் நிலையங்கள் மற்றும் சிறப்பு பிரிவுகளிலிருந்து அதிகாரிகள் விசாரணைக்காக கோவை மாநகர காவல் அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் காவல்துறை மேற்கு மண்டல தலைவர் சுதாகர் மற்றும் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உத்தரவின் பேரில் இந்த விசாரணை மேளாவில் மாநகரம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் நிலுவையில் இருந்து வந்த சுமார் இருநூற்றி ஐம்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையிலான மனுக்கள் பொதுமக்களிடம் நேரடியாக விசாரிக்கப்பட்டது அதில் சுமார் நூற்று நாற்பத்தி ஒன்பது மனுக்கள் இரு தரப்பினரையும் சமரசம் செய்தும் நான்கு மனுக்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தும் முப்பத்தி ஒரு மனுக்கள் மீது நீதிமன்றங்களை நாட காவல் உயர் அதிகாரிகள் அறிவுறுத்தினர் மேலும் இதர முப்பத்தி ஆறு மனுக்கள் மீது மேல் விசாரணைக்காக மனுதாரர் மற்றும் எதிர் மனுதாரரிடம் ஆவணங்கள் மற்றும் இதர விவரங்கள் கோரப்பட்டுள்ளது மேலும் சைபர் குற்றப்பிரிவில் விசாரித்த மனுக்கள் மீது மீட்கப்பட்ட பணம் ரூபாய் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று இருபத்தி நான்கு ரூபாயை பாதிக்கப்பட்ட மூன்று மனுதாரர்களுக்கு ஒப்படைத்தனர் மேலும் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது எனவும் பல நாட்களாக நிலுவையில் இருந்த மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் கருத்து தெரிவித்தனர்